ராமானுஜதயாபாத்திரம் ஞான வைராக்கிய பூஷணம் ஸ்ரீமத் வேங்கடநாதாரியம் வந்தே வேதாந்த தேசிகம் லக்ஷ்மீநாதம் ஆரம்பாம் நாதயாமன மத்தியமாம் அஸ்மதாச்சாரிய பரியந்தாம் வந்தே குரு பரம்பராம் யோனித்யமச்சுத பதாம்பதே யுக்மருக்ம வியாமோகதஸ்ததி தனானி தனாய மேனே அஸ்மத்குருர் பகவத வசதேகி சிந்தோ ராமானுஜஸ்ய சரணோ சரணம் ப்ரபத்யே மாதா பிதா யுவதயஸ்தனயா விபூதி சர்வம் யதேவ நியமேன மதன்வயானாம் ஆத்யஸ்ய ந குலபதேர் வகுலாபிராமம் ஸ்ரீமத் தங்கிரி வளம் பிரணமாமி மூர்த்னா பூதம் சரஸ்ச மகதாக்வய பட்டநாத ஸ்ரீ பக்திசார குலசேகர யோகிவாஹான் பக்தாங்கிரி ரேணு பரகால இதீந்திர மிஸ்ரான் ஸ்ரீமத் பராங்குசமுனிம் பிரணதோஸ்மி நித்யம் பக்தாமிருதம் விஸ்வஜனானுமோதனம் சர்வார்த்ததம் ஸ்ரீஷடகோபவாங்மயம் சகசாக்கோபனிஷமாகமம் நமாமியகம் திராவிட வேதசாகனம் திருவழியினாடு என்றும் தென்குருகூர் என்றும் அருவினிய வன்பொருணல் என்றும் அருமறைகள் அந்தாதி செய்தான் அடியினையே எப்பொழுதும் சிந்தியாய் நெஞ்சே தெளிந்து மனத்தாலும் வாயாலும் வன்குருகூர் பேணும் இனத்தாரை அல்லாதிரெஞ்சேன் தனத்தாலும் ஏதும் குறைவிலேன் எந்த சரகோபன் பாதங்கள் யாம் உடையவற்று ஏந்த பெரும் கீர்த்தி ராமானுச முனிதன் வாய்ந்த மலர்பாதம் வரங்குகின்றேன் ஆய்ந்த பெரும் சீரார் சடகோ பன் செந்தமிழ் வேதம் தரிக்கும் பேராத உள்ளம் பெற வான் திகழும் சோலை முதலரங்கர் வன்புகழ் மேல் ஆன்ற தமிழ்மறைகளாயிரமும் இன்ற முதல் தாய் சடகோபன் மொயம்பால் வளர்த்த இதத்தாய் ராமானுசன் மிக்க விரை நிலையும் மெய்யாமுயர் நிலையும் தக்க நெறியும் தடையாகி துக்கீரமூர் வினையும் வாழ்வினையும் ஓதும் குறுகையர் கோன் யாழினிச வேதத்தியல் ஸ்ரீமன்னாத முனீந்திரவம் சேதிராடத்தேந்து தற்பேரிதா ஸ்ரீமத் ஸ்ரீ குருகேசி வேதாந்த பாஷ்யம் சுபம் ஸ்ரீரங்கே சகிருதாஜ்ஞயா ஸ்ருதி சீரசூர் யுக்த காரக்ரமாத் யாகுர்வன் நிகமாந்த லக்ஷ்மணமுனிர் தத்தாம் மதிம் நிர்மலாம் ஸ்ரீமான் வேங்கடநாதாரிய கவிதாநர்த்தியோகேசரி வேதாந்தாச்சாரிய வர்யோ மே சன்னிதத்தாம் சதா ஹிருதி பிதாமகஸ்யாபி பிதாமகஸ்ய சுதம் வரேண்யம் சடகோ குதூக்தே சஹஸ்ர சத்சங்கிய பாஷ்யகாரம் ஜடாரி நாமான் மகம் பிரபத்யே திருவாய்மொழியில கடைசி திருவாய்மொழி முனியே நான் முகனே என்கிற திருவாய்மொழி முனியே நான் முகனே முக்கண்ணப்பா என் பொல்லா கனிவாய் தாமரை கண் கனுமாணிக்கமே என் கள்வா தனியே நாருயிரே என் தலைமிசையாய் வந்திட்டு இனி நான் போகலொட்டேன் ஒன்றும். இதுக்கு முன்னாடி சீவிசிம்பனிமுகில் திருமொழி திருவாய்மொழியில ஆழ்வார் அந்தமில் பேர் இன்பத்திலே இருந்தார் அப்படின்னு முடிஞ்சிருச்சு. ஈ வேதாந்த சாஸ்திரம் அப்படின்னு சாஸ்திரம் இருக்கு, வியாசர் அருளின வேதாந்த சாஸ்திரம். அதுல ஆரம்பத்துல முதல் சூத்திரம் வந்து அதாத்தோ பிரம்ம ஜிஜ்யாசான்னு ஆரம்பிக்கும். பிரம்மத்தை பத்தி தெரிஞ்சுப்போம், பிரம்மத்தை பத்தி விசாரம் பண்ணுவோம். பிரம்மம்னா என்ன அப்படின்னா அடுத்த சூத்திரம் ஜென்மாத்யஸ்ய யதஹ, பிரம்மம் தான் இந்த ஜகத்தை எல்லாம் சிருஷ்டி ஸ்திதி சம்ஹாரங்கள் எல்லாம் பண்ணுகிறது அப்படின்னு. அப்படியா, அப்படிப்பட்ட பிரம்மத்தை எப்படி தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னா மூணாவது சூத்திரம் சாஸ்திரியோ நித்வாத்து, வேதம் மூலமா தான் தெரிஞ்சுக்க முடியும் அப்படின்னு. தெரிஞ்சுட்டு என்ன பிரயோஜனம், பிரம்மத்தை பத்தி தெரிஞ்சுட்டு என்ன ஆகணும் இப்போ அப்படின்னு கேட்டா நாலாவது சூத்திரம் தத்துவ சமன்வயாத்து, பிரம்மத்தை தெரிஞ்சுக்கிறதே தான் புருஷார்த்தம், தெரிஞ்சுட்டு என்ன பண்ணணும் அப்படிங்கிறது இல்ல, தெரிஞ்சுக்கிறதே பெரிய விஷயம், அதுவே ஒரு ஆனந்தமயம் அப்படின்லாம் இருக்கு. இந்த மாதிரி ஆரம்பிச்சு வேதாந்த சூத்திரம் இதான், இப்படிதான் வேதாந்த சூத்திரங்கள் அழகா வந்துட்டே இருக்கும். இப்படி முதல் அத்தியாயம், ரெண்டாவது அத்தியாயம், மூணாவது அத்தியாயம், நாலாவது அத்தியாயம், நாலாவது அத்தியாயம் பலாத்தியாயம் பேர், மூணாவது அத்தியாயம் உபாயத்தை சொல்றது, முதல் அத்தியாயம் காரணம் பரபிரம்ம அப்படின்னு சொல்றது, ரெண்டாவது அத்தியாயம் அந்த காரணமான பரபிரம்மத்தை மத்த மதங்களில் கொண்டு பாதிக்க முடியாது, பிற மதங்கள் சொல்றதெல்லாம் தப்பு அப்படின்னு வருது, மூணாவது அத்தியாயத்துல அந்த பிரம்மத்தை அடைவதற்கான உபாயம் அது சொல்றது, நாலாவது அத்தியாயத்துல பலன் பிரம்மத்தை அடைதல் அப்படின்னா என்ன, அந்த நாலாவது அத்தியாயத்துல அர்ச்சிராதிகதி வந்திருக்கு, அர்ச்சிராதிகதி எந்தெந்த கதி யார் யார் போறா எப்படி ஐச்சின்னு போறா அதெல்லாம்,
கடைசியில அதுல முடிக்கும் போது எம்பெருமானை போய் அடைகிறான். அதுக்கப்புறம் அடைஞ்சுட்டு அங்கேயே சௌக்கியமா இருக்கான், திரும்பி வருவதில்லை. அனாவிருத்தி சப்தாத்து, திரும்பி வரமாட்டான், திரும்பி வரமாட்டான் அப்படின்னு சொல்லி சாஸ்திரம் முடிக்கிறது. வேதாந்த சாஸ்திரங்கிறது இவ்வளவு ஆச்சரியமான ஒரு சாஸ்திரம் அது. வியாசர் பண்ணின சூத்திரம் அப்படி பிரம்ம ஜிஜ்யாசாலேருந்து ஆரம்பிச்சு பிரம்மத்தை தெரிஞ்சுக்கணும்னு ஆசை பிறக்கும்னு ஆரம்பிச்சு கடைசியில பிரம்மத்துக்கிட்டே கொண்டு விட்டுருவாரு. நேர பிரம்மத்துக்கிட்ட கொண்டு விட்டு இனிமே திரும்பி வர முடியாது, அங்கேயே இருக்கலாம், அதுதான் பலன் தெரிஞ்சுவாங்கன்னுட்ட. அது வரைக்கும் ஸ்டெப் பை ஸ்டெப் அழகா கொண்டு வர்றோம். பிரம்மம் தான் எப்படி ஜெகத்காரணம், பிரம்மம் வந்து அச்சேதனத்தை காட்டணும் வேற, பிரம்மம் வந்து சேத்தனத்தை காட்டணும் வேற, சேத்தன விசேஷர்களான இந்திரன் முதலான தேவர்களை காட்டிலும் பிரம்மங்கிறது வேற, அப்படி ஒண்ணு ஒண்ணுனா சொல்லிட்டு 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 வந்து கடைசியில அந்த பிரம்மத்தை அடையணும்னு சொல்லி, அந்த பிரம்ம பிராப்தியை சொல்லி, அர்ச்சராதி கதையை சொல்லி, பிரம்ம பிராப்தியை சொல்லி, அந்த ஆனந்தத்தை சொல்லி, அங்க சங்கல்ப சத்திய சங்கல்பனாக ஆறான் அப்படிங்கறதெல்லாம் சொல்லி, அவன் திரும்பி வரமாட்டான், அங்கேயே இருப்பான்னு சொல்லி முடிக்கிறான்னா ஒரு சாஸ்திரம். எத்தனை அந்த கட்டுக்கோப்புகளே மெத்தடாலஜின்னு சொல்லுவா, ஏதோ தாழோ எழுதி வச்ச சாஸ்திரம் இல்லை அந்த மெத்தடா, அந்த அமைப்பே ஆச்சரியமா இருக்கும். அந்த மாதிரி எல்லாம் மற்ற சாஸ்திரத்துக்கெல்லாம் கூட அமையல, அவ்வளவு ஆச்சரியமா இருக்கும். அதே மாதிரிதான் திருவாய்மொழியும் அந்த பிரம்மசூத்திரத்தை சொல்லச்ச அழகா சொல்லுவார் சிபாஷ்யகாரர், சங்கதி விசேஷேன விசிஷ்ட கிரமம் அப்படின்னு. இதுல சம்பந்தம் இல்லாம எதுவுமே பேசலப்பா, முன்னுக்கு பின் சம்பந்தம் இருந்துட்டே இருக்கும். முதல் விஷயம் சொல்லிட்டு ரெண்டாவது விஷயம் சொன்னா அதுக்கு இதுக்கு சம்பந்தம் இருக்கும், அடுத்தது மூணாவது, அடுத்து நாலாவது, அடுத்து அஞ்சாவது, ஒண்ணு ஒண்ணுக்கும் சம்பந்தம் இருந்துட்டே இருக்கும். எதனால அஞ்சாவது சொன்ன, அஞ்சாவது சொன்னப்புறம் ஆறாவது ஏன்னு சொன்னேன், ஆரம்பத்திலிருந்து கடைசி வரைக்கும், கடைசியில முடிக்கும் போது அனாவிருத்தி சப்தாத்து முடிச்சிட்டு இனிமே திரும்பி வரமாட்டான், இனிமே அடுத்து என்னன்னா அடுத்து என்ன ஒண்ணும் கிடையாது, முடிஞ்சு போச்சு, அதோட முடிஞ்சு போச்சுன்னு அழகா முடியும். அதே மாதிரி தான் திருவாய்மொழியும், திருவாய்மொழியும் முதல்ல ஆரம்பிக்கச்ச உயர்வர உயர்நலம் உடையவன் அந்த பிரம்மசூத்த மாதிரி இங்க விசாரம் கிடையாது. பிரம்மசூத்திரத்துல அதாவது பிரம்ம ஜிஜ்யாசான்னு விசாரம், இங்க விசார சாஸ்திரம் இல்லை, இது அனுபவ கிரந்தம் இது. ஆனா முதல்ல அனுபவிக்க ஆரம்பிக்கிற உயர்வர உயர்நலம் உடையவன் எவனவன் அப்படின்னு சொல்லி, துயரர் சுடரடி தொழுதெழு என் மனனே அப்படின்னு, என் மனசே அவனுடைய சுழலை சுடரடியை தொழுதெழு, அவனுடைய திருவடியில நிற்க கைங்கரியம் பண்ணிக்கொண்டிரு அப்படின்னு சொன்ன, அதுக்கான உபாயம் என்னங்கடா, வீடுமின் முற்றமும் அப்படிங்கிறதுல அந்த எம்பெருமானுக்கு தொடர்ந்து கைங்கரியம் பண்ணுவதற்கான உபாயம் பக்தி யோகம்ங்கிற உபாயத்தை வீடுமின் முற்றவும் அப்படிங்கிற இதுல சொன்னார். அதுக்கப்புறம் அந்த எம்பெருமான் பக்தி யோகத்தை ஏற்றுக்கொண்டு நமக்கு பலன் தருவானா, அவன் சர்வசுலபன் அப்படிங்கறத சொல்லிட்டு வர, இப்படிதான் இந்த சாஸ்திரம் வரும். இதுவும் சங்கதி விசேஷன விசிஷ்ட கிரமம் சொல்ற மாதிரி அடுத்தடுத்ததுக்கு தொடர்பு இருக்கு, சங்கதி இருக்கு, நம்ம பார்த்துட்டு இருக்கோம், அதுதான் அவதாரிகை அப்படின்னு பாக்குறோம். அப்படியே வந்து கடைசியில வரும்பொழுது இங்கேயும் என்ன பண்றார் அப்படின்னு கேட்டார்னா, அங்க ஆறாவது பத்துல நடுவுல திருவேங்கடமுடையான் திருவடியில சரணாகதி பண்ணனை சொல்லி, அப்புறம் கடைசியில தாருவே சார்வே தவணரிக்கி அப்படிங்கிற சொல்லி வழித்துணை பெருமாளுடைய வைபவங்களை எல்லாம் சொல்லி அப்படியே எம்பெருமான் கிட்ட ஆழ்வார் கேட்கிறார், இத்தனை எனக்கு அனுகூலங்களையாம் பண்ணியிருக்காயே எம்பெருமானே, ஏன் இதெல்லாம் முன்னாடி பண்ணலன்னு கேட்ட உடனே எம்பெருமான், அதெல்லாம் இருக்கட்டும், உம்ம சீவை குண்டத்துக்கு கூட்டின்னு போறேங்கிறதுக்காக அர்ச்சராதிக்கத்தை எல்லாம் காண்பித்தருள, அதையெல்லாம் மனசினாலே அனுபவிக்கிறார், இங்க எல்லாமே மனசினாலே அனுபவம் தான். அப்படி சூழிசும் பணிவுகள்ல அதுலயும் பாருங்க, சூழிசும் பணிவுகளும் போன திருவாய்மொழியில முதல்ல இந்த லோகத்துல இருக்கிறவாள்லாம் ரொம்ப சந்தோஷப்பட்டு அவனை அழைத்து கொண்டு போக, மேல் லோகத்துல இருக்க தேவர்கள்லாம் அவனை சந்தோஷத்தை விட்டு வழி நடத்த, அர்ச்சிராஜ ஆதிவாயிக்க தேவர்கள் எல்லாம் அவனை வாருங்கள் வாருங்கள்னு வழியிலே உபசாரங்கள் எல்லாம் பண்ணி அவனை கடத்தி விட, மேலே சீவை குண்டத்துல துவாரபாலகர்களாக இருக்கக்கூடியவர்கள் அவனை வரவேற்க, உள்ளே இருக்கக்கூடிய நித்திய சூரிகள் எல்லாருமே அவனுக்கு பாதங்கள் கழுவினார்னு உபசாரங்கள் எல்லாம் செய்ய, பிராட்டிமார் எல்லாரும் மங்கள திஸ்துகளை எல்லாம் கையில் ஏந்தி கொண்டு வந்து சின்ன குழந்தைய பாக்குற மாதிரி அவனை பார்த்து கடாட்சவனை அழிச்சுன்னு போக, கடைசியில சாட்சாத் எம்பெருமானே வந்து அவர் எதிர்கொள்ள மாமணி மண்டபத்துன்னு அவனே நேரம் வந்து எதிர்கொண்டு இவனை அழைத்து கொண்டு போய் திருமாவணி மண்டபத்திலே எம்பெருமான் வீட்டிருக்க, அவன் திருவடியை பிடித்து கொண்டு இவன் ஜீவனானவன் இருக்க, அந்த மேல் பேரின்பத்து அடியரோடு இருந்தமை அப்படின்னா, அப்ப சீபாஷம் முடிஞ்சு போட்டோ இல்லையோ, அந்த மாதிரி இதுவும் முடிஞ்சுவிடணும், சாஸ்திரம் முடிஞ்சு போச்சு, அவ்வளவுதானே, ஆழ்வாருடைய அனுபவம் தானே சாஸ்திரம், இப்ப அது அனுபவம் முடிஞ்சு போச்சு. அப்போ அந்த மேல் பேரின் பத்து அடியரோடு இருந்தவை கொந்தளர் பொழில் குருகூர் சடோபன்
சொல் ஆயிரத்துள்னு சொன்னார் இல்லையா, இந்த ஆயிரத்துல இந்த பத்தும் வல்லார் அவர் கொந்தனார் பொழில் குருவூர் சடவோபன் சொல் சந்தங்கள் ஆயிரத்து இவ வல்லார் முனிவரே அவர்கள் நித்திய சூரிய சமமாக ஆயிடுவார்கள். அதெல்லாம் சொல்லி முடிச்சாச்சு. அதுக்கப்புறம் இன்னும் முனியே நான்முகே முக்கண்ணப்பா அப்படின்னா இது எப்படி வரும்? அதான் சாஸ்திரமே முடிஞ்சு போச்சே அப்படின்னா எம்பெருமானுக்கு தான் இந்த கவலையா இருக்கும்னு தோன்றது. ஏன்னா ஆயிரம் பாட்டு வரவழைக்கணும், 990 தான் ஆயிடுச்சு, 110 பாட்டு பாக்கி இருக்கு. அப்ப பெருமாள் என்ன பண்ணார், முன்னாடி ஒரு அனுபவத்தை கொடுத்துட்டார், சூரியசம் பண்ணிமுகல ஒரு அனுபவத்தை கொடுத்துட்டார், மோட்சத்துக்கு போற அனுபவத்தை கொடுத்துட்டார். அப்படியே மோட்சத்தை கூட்டின்னு அப்படியே இருந்திருக்கணும், அந்த அனுபவத்துல இருந்து அவனை ஆழ்வாரை விடுவிக்க கூடாது, அப்படியே இருந்திருக்கணும். ஆனால் இன்னொரு 10 பாட்டு வரணுமேங்கிறதுக்காக எம்பெருமான் பட்டுன்னு அந்த அனுபவத்திலிருந்து ஆழ்வாரை விடுவித்து விட்டா அப்படின்னு ஆயிடுச்சு. மானச அனுபவத்துல இருக்க போற விஷயம் என்னன்னு கேட்டா, ஆழ்வார் வந்து சீவியன்ற லோகத்துக்கு போகல, மனசுனாலே அனுபவிச்சுட்டு இருக்கார். அதில் தான் எல்லாம் எம்பெருமானே கூட்டணும் வந்து திருவாவணி மண்டபத்துக்கு போற வரைக்கும் எல்லாத்தையும் அனுபவிச்சுட்டார். பெருமாள் சட்டன் மொத்தத்தை எல்லாத்தையும் மறைச்சு விட்டுட்டார். மறைச்சுட்டு ஆழ்வார்க்கு என்ன அழ வேண்டியதுதான். துருவன் அப்படின்னு ஒரு பையன் இருந்தான், அவனுடைய கதை பாகவதத்துல அழகா வரும். துருவன் தபஸ் பண்ணிட்டு இருந்தான், அவன் ஹிருதயத்துக்குள்ள பகவான் ஹரி இருக்கார், அந்த ஹரியே பார்த்துட்டு தபஸ் பண்றான், உள் கண்ணால பார்த்துட்டு தபஸ் பண்ணிட்டு இருக்கான். வெளியில இருக்கிறது எதுவும் துருவனுக்கு தெரியல, உள்ளுக்குள்ள பகவான் ஹரியனுடைய திவ்ய ரூபம் இருக்கு, அதையே தபஸ் பண்ணிட்டு இருக்கான். இந்த பெருமாள் வந்து முன்னாடி வந்து நிக்கிறார் துருவன் முன்னாடி, ஆனா அவன் லட்சியமே பண்ணலையே, அவன் வெளியில இருக்கால பார்த்தாதானே, அவன் உள்ள இருக்கிற ஹரியை தானே தியானம் பண்ணிட்டு இருக்கான். வெளியில யாருமே வெளியில எதையுமே பாக்குறதே கிடையாது, கண் திறந்து பாக்குறது கிடையாது. யார் யாரோ என்னென்னமோ அவன் தபஸ கலைக்கிறதுக்காக பண்ணி பாக்குறா, ஆனால் எதுக்குமே அவன் கண்ணு திறக்கவே இல்லை, உள்ள இருக்கிற பகவானையே பார்த்துட்டு இருக்கான். அப்ப பெருமாளுக்கே சிரிப்பு வந்துருத்தான், நாமளே நேரம் தெரிந்தா கூட இந்த துருவன் வந்து நம்மள லட்சியம் பண்ண மாட்டேங்கிறான், உள்ளுக்குற இருக்கிற பார்த்துட்டு இருக்கான். அதனால என்ன பண்ணார் பெருமாள், துருவனுடைய ஹிருதயத்துல இருக்கக்கூடிய ரூபம் கொள்ளி பகவான் ஹரியனுடைய ரூபம், அந்த ரூபத்தை மறைச்சுட்டார், பட்டன எடுத்துட்டாரு, உடனே அழ ஆரம்பிச்சுட்டான். அந்த ரூபம் போய் எடுத்துன்னு உடனே சின்ன குழந்தைகள் கையில இருந்து அந்த விளையாட்டு பொம்மையை பிடிங்கன்னா உடனே அழுது மொழியும். அந்த மாதிரி அந்த சின்ன பையன் துருவன் அவன் வந்து அந்த பெருமாளோட அத்தனை அந்தரங்கமா இருந்துட்டு இருக்கான், அந்த ரூபத்தை பெருமாள் அழிச்சுட்டுட்டார் அப்படின்னு உடனே ஒரே ஹோன்னு அழ ஆரம்பிக்கிறான். கண்ணை திறந்து பாக்குறான், இதுக்கு அவரே தான் இருக்கார். உடனே சிரிக்கிறான், எங்கேயும் வெளில இங்கதான் இருக்கார், அதே பகவான் நேர எதிர்க்க நிக்கிறார். உடனே ரொம்ப சந்தோஷமாயிடுச்சு, உடனே அவரை ஆற தழுவிக்கணும் அப்படின்னு பாக்குறான். அந்த மாதிரி இப்ப ஆழ்வார் ஹிருதயத்துக்குள்ள எத்தனை பாவத்தை கொடுத்தார் பெருமாள், அர்ச்சிராதி கதி என்ன, அந்த அர்ச்சிராதிகள்லாம் ஐச்சன் போற வழி என்ன, வைத்திய புருஷன் ஐச்சன் போற வழி என்ன, வருணேந்திர பிரஜாபதிகள் கலந்துக்கிறாங்கிறது என்ன, நித்திய சூரியல் எதிர்கொண்டு அழைப்பது என்ன, எல்லாத்தையும் பிராட்டிமார் பெருமாள் உட்பட எல்லாத்தையும் சேவிக்கிறார் ஆழ்வார். அதை பட்டும் பெருமாள் அழிச்சுட்டார் ஆழ்வாருடைய மனசுலேருந்து. உடனே ஆழ்வார் அழ ஆரம்பிக்கிறார். அதுதான் இது, உடனே பெருமாள் எதிர்க்க வரணும் இல்லையோ, எதிர்க்க வந்து ஆழ்வார் கூட்டின்னு போன முடியோ, அது இந்த 10 பாட்டு ஆன உடனே, இந்த 10 பாட்டுக்காக பெருமாள் காத்துருக்க. இப்ப பெருமாள் அழிச்சுட்டார் அப்படின்னு உடனே அந்த அனுபவம் எதுவுமே இல்லைன்னு உடனே ஆழ்வார் வந்து உடனே மறுபடியும் தாம் பிரகிருத்தியில தான் இருக்கும், அவனு மோட்சத்துக்கு போலையா, மோட்சத்துக்கு போனதா நினைச்சோமே, இதெல்லாம் கனவா, கனவு இல்லை சுவாமி, பகவத் அனுபவம், என்னதான் அனுபவம் ஆகட்டும் ஆனா இதெல்லாம் உள்ளதானா, கொஞ்ச நாள் தானா, கனவு மாதிரி தானே இருக்கு, கனவு வந்தா கொஞ்ச நாள் சந்தோஷமா தான் இருக்கு, அதுக்கப்புறம் முயற்சி பார்த்தா அந்த மாதிரி ஆயிடுத்தே, கனவு போல ஆயிடுத்தே அப்படின்னு ஒரு அழுகம் வந்துருத்து ஆழ்வார். அதனால பெருமாளை பார்த்து கேட்கிறார், எம்பெருமானே என்ன நினைச்சுட்டு இருக்கீர், என்ன இன்னும் எத்தனை நாள் ஏமாத்த போறீர், ஒன்றும் மாயம் செய்ய என்னையே எத்தனை மாயம் பண்றீர், நீ பண்ண கடைசி மாயம் இது, சூரியசம் பணிவுகள் மாயம் கடைசி மாயம், அதுக்கு முன்னாடி எத்தனை தடவை சௌலபியத்தை காமிச்சு, சௌசீல்யத்தை காமிச்சு, சௌந்தரியத்தை காமிச்சு, எத்தனை எத்தனை பாவங்களையெல்லாம் காமிச்சு, என்ன அப்படியே மயக்க பண்ணி திடீர்னு பார்த்தா திவ்ய தேச பெருமாளா ஒருவர், அதை பார்த்து ஆழ்வார் ஆஹா திருக்காட்கரை என்னப்பன் அப்படின்றவர் மொத்தத்தையும் மறந்துடுவார். திடீர்னு பார்த்தானா பெருமாள் வந்து கிருஷ்ணாவதாரத்தை சேவை செய்த ஆஹா கண்ணன்னா கண்ணன் தான் அப்படின்னு சொல்லிட்டு அதுல எல்லாரையும் மறந்துடுவார்.
இப்படி உன்னுடைய கல்யாண குணங்களை எல்லாம் காமிச்சு காமிச்சு என்னை மயக்கி மாய மயக்கி மயக்கி என்னை இத்தனை நாள் ஏமாத்தினதெல்லாம் போறும், இனிமேல் எனக்கு மோட்சம் கொடுத்தாதான் ஆச்சு இல்லாட்டா விடமாட்டேன்னு விட்டார் ஆழ்வார். நீராச்சு நானாச்சின்னு விடுறது இல்லை அப்படின்னு ஆழ்வார் எம்பெருமானை கூட்டு கதறுகிறார். திருநாட்டிலே எம்பெருமானுக்கு கேட்கும்படியாக கேட்டு இருக்க முடியாதபடி, எம்பெருமானாலும் கூட அதை கேட்டுக்கொண்டு இருக்க முடியாதபடி உரத்த குரலிலே பெருமாளுக்கு கூட, பெருமாளே இனி நான் போகலொட்டேன், ஒன்றும் மாயம் செய்ய என்னை இனி உண்மை போக விட மாட்டேன், போனா என்னை கூட்டம் தான் போனோம் வேற வழி கிடையாது, என்னை முன்ன போல ஏமாற்ற முடியாது, ஒன்றும் மாயம் செய்ய என்னையே. ஏன்னா இத்தனை நாள் இத்தனை நாள் சூரியசம் பருவிகளில் சந்தோஷமா இருக்கும்போது, அப்போ அழகா சொல்றார் பிள்ளை, இது சாட்சா சுவாமி சொல்றார், இப்பிரகிருத்தியிலே இருக்கிற இருப்பை மறந்து அவ்வச்சிர அதிகதியிலே அந்த மெல்பே நின்பத்து அடியரோடு இருந்ததாகவே தம்மை எண்ணியிருந்த ஆழ்வார், ஆழ்வார் புளி மரத்தில் உட்காந்துருக்கேங்கிறத மறந்துட்டார், ஏதோ சீவி குண்டத்தில் இருக்க மாதிரி நினைச்சுட்டு இருக்கார், அங்கதான் இருக்க மாதிரி இவருக்கு என்ன முழுக்க அப்படியே தான் இருக்கான். என்ன ஆச்சு அப்படின்னு கேட்டான்னா, அதி மனோகரமான அர்ச்சிதாதி மார்க்கத்தையும் ஆதிவாதிக பிரபுதி சகல சுரமுனி பரிஷத்து உபசரித விதி விவித மங்கள உபசாரங்களையும் திரியுகம் அணு காந்தா திரிகுணம் அணு காந்தாரத்தை அதிக்கிரமித்து சீவைகுண்ட நகரத்தை கிட்டினவாறு நித்தியசூரிய பரம்பரைகள் எதிர்கொண்டு வந்து செய்தொருளும் உபசாரங்களையும் அத்திவ்ய நகர பிரவேசானந்தரம் அங்குள்ள நித்தியசூரிகள் ஆதரிக்கும்படிகளையும் ஸ்ரீபூமி நீளாதிகளும் ஸ்ரீ வைகுண்டநாதனும் எழுந்தருளி உபலாளி தருளும்படுகளையும் அந்த திருமாமணி மண்டபத்திலே அந்த மில்பேரின்பத்து அடியரான நித்தியசூரியருடைய அழகு ஓலக்கத்திலே தாம் ஆனந்த நிர்பரராய் இருக்கும்படியாகும். இத்தனையும் அனுபவிச்சவருக்கு திடீர் மொத்தத்தையும் பெருமான் மறைச்சுட்டாருன்னா எப்படி இருக்கும், அதான் அழுகியா வருது. அப்ப பெருமானை பார்த்து கதறுகிறார் அப்படின்னு அப்படி கண்முடிச்சு பார்த்தாராம் ஆழ்வார். உடனே சீவிகுண்டம் மாதிரி எல்லா கைங்கரியமும் தானும் பண்ணணும்னு நினைக்கிறார், சீவிகுண்டத்துல பெருமாளையே பார்த்துன்னு பெருமாளுக்கே கைங்கரியம் பண்றா இல்லையோ, நம்ம பண்ணணும் பார்க்க பண்ண முடியல, ஏன்னா சரீரத்துக்குள்ள இருக்காரு இங்க. உடனே துக்க பகுளமாய் அழகா சொல்ற, நிர்துக்கனாய் சுகோத்தரனாய் இருந்து வைத்து துக்க பகுளமாய் துஸ்தரனாய். பெரிய கஷ்டம் என்ன கேட்டாங்க வச்சுக்கோங்களேன், துக்கமே இருந்திருந்தா கஷ்டம் கிடையாது, சுகோத்தரனாய்ங்கிறார், ரொம்ப நல்ல சுகத்துல இருந்துட்டு திடீர்னு துக்கம் அப்படின்னா அது ரொம்ப கஷ்டம். துக்கத்திலேருந்து அப்படியே இருந்துட்டு இருப்பான், திடீர்னு என்ன பண்ணா உனக்கு லாட்டரி வந்துருத்து 10 கோடி ரூபா அப்படின்னா, அப்படியாண்ணா ஆமா உனக்கு தான் அப்படின்னா, இந்தா நான் ரூபாயை தரேன் அப்படின்னா, இந்தா உனக்கு 10 கோடி ரூபா தரேன் உனக்கு தான் அப்படின்னா, என்ன ஆயிடுத்து ஏற்பாடாகிற சமயத்துல திடீர்னு உனக்கு கொடுக்க முடியாது அப்படின்னு சொல்லி எடுத்துட்டான்னா எப்படி இருக்கும், உனக்கு மெடல் கிடையாதுன்னு விட்டாலும் ஒலிம்பிக்ஸ்ல இப்போ ஒரு பெரிய பிரச்சனை ஆயிடுச்சு, ஜெயிச்சுட்டான் ஒரு ஸ்திரீ ஆனா உனக்கு மெடல் கிடையாது அப்படின்னா, அதை பத்தி இன்னும் பேசிட்டு இருக்க, ஏன்னா உண்மையிலேயே அது துக்கம். துக்கம் அப்படின்னா சுகத்திலேருந்து வரக்கூடிய துக்கம் தான் துக்கம், பெரிய துக்கம், துக்கத்திலேருந்து வரக்கூடிய துக்கம் பழகி போயிடும், சுகமும் அப்படிதான். எதேவ உபநதம் சுகம் துக்காத்தது ரசவத்தரம், எதேவ உபநதம் துக்காத்து சுகம் தத்து ரசவத்தரம், சுகமாவே இருந்து சுகமா இருந்தா சௌக்கியம் இல்லையா, துக்க துக்கப்பட்டவன் சுகப்பட்டவன் வச்சுக்கோங்க அது சௌக்கியம், அது மாதிரி சுகப்பட்டவன் துக்கப்பட்டவன் வச்சுக்கோங்க அது துக்கம். அதான் சொல்ற சுகோத்தரனாய் இருந்து வைத்து பெரிய சுகத்தை அனுபவிச்சுட்டு கடைசியில துக்க பகுளமாய் கடைசியில பெரிய துக்கத்துல ஆயிடுத்து போ. அந்த மாதிரி இருந்தான்னா என்ன ஆச்சுன்னு கேட்டான்னா, அத்தியந்த அகாதமான சமுத்திரத்திலே தள்ளினா போல, பெரிய மலையிலேருந்து சமுத்திரத்தை தள்ளி விட்ட மாதிரி இருக்கு, அந்த மாதிரி பெரிய சுகத்திலையும் இங்க தள்ளி விட்ட மாதிரி இருந்திருக்கனா ஆழ்வார்க்கு என்ன பண்றது. அதனாலே எல்லாருடைய ஹிருதயமும் இறங்கும்படி, நித்திய சூரியனுடைய ஹிருதயத்தில் கூட கேட்கும்படி, பெருமாளுடைய ஹிருதயத்தை கூட இறங்கும்படியாக ஆழ்வார் வந்து உரத்த குரல் இல்லை இப்போ பாசுரிகிறார். என்ன ஆழ்வார்க்கு இப்ப வேண்டியது அப்படின்னு கேட்டா, என்னை இப்பிரகதி சம்பந்தத்தை நிசேஷமாக நிவர்த்திப்பித்து திருநாட்டிலே கொண்டு போய் உன் திருவடிகளிலே சேர்த்தருள வேணும் என்று ஏங்கி கூப்பிடுகிறார் அப்படின்னு ஏங்கி கூப்பிடுறாதான்.
பின்னாட்டுக்கு கூட்டணும் அப்படின்னு பிள்ளான் சாதிக்கிறார். இப்படி அந்த வெளிவேரில் அடியரோடு இருந்து ஆழ்வார் தாம் இந்த பிரகிருதியிலே இருந்த இருப்பை காணா என்று ஏங்கி கூடப்பா பாருப்பா நானும் பிரகிருதியில் தான் உட்காந்துருக்கேன், நீ எனக்கு இந்த அனுபவம் எல்லாம் கொடுத்தியே கடைசியில கை விட்டுட்டியே, கடைசியில் நான் பிரகிருதியில் தான் உட்காந்துருக்கேன் என்ன பாரு அப்படின்னு பெருமாளை பார்த்து சொல்றாங்க. முனியே நான் முகனே முக்கண்ணப்பா என் பொல்லா கனிவாய் தாமரை கண் கருமாணிக்கமே என் கல்வா தனியேன் ஆறுகிறே என் தலைமிசையாய் வந்திட்டு இனி நான் போகலொட்டேன் ஒன்றும் மாயம் செய்யேல் என்று ஏன். முனியே நான்முகனே முக்கண்ணப்பா, முனியே ஜெகத்தை ரட்சணம் பண்ணக்கூடிய எம்பெருமானே, நான்முகனே சிருஷ்டி பண்ணக்கூடிய பிரம்மாவுக்கு அந்தரியாமியே, முக்கண்ணப்பா சம்ஹாரம் பண்ணக்கூடிய சிவனுடைய அந்தரியாமியே, முனியே இந்த சிருஷ்டி ஸ்திதி சம்ஹாரம் பண்ணுவதற்காக சங்கல்பம் செய்பவனே, அதாவது சங்கல்பம் பண்றவன் தான் முனியின் பெயர், சங்கல்பம் பண்ணிதான் எம்பெருமான் எல்லாத்தையும் பண்றான், அதனால்தான் முதல்ல எம்பெருமானை சொல்லிச்சு, நான் சங்கல்பத்தால் தான் மொத்தம் நடக்கிறது. நான்முகனே முக்கண்ணப்பா எல்லாத்துக்கும் மூல காரணம் முனியே, பகவத் சங்கல்பத்தினால்தான் நான்முகன் நான்முகன் அவர் சிருஷ்டி பண்றார், பகவத் சங்கல்பத்தினால்தான் முக்கண்ணன் முக்கண்ணன் அவர் சம்ஹாரம் பண்றார். கேட்கிறா சிலது பிரம்மா சிருஷ்டி பண்ணாரா பிரம்மா சிருஷ்டி பண்றாரா, ஏன்னா பல இடங்கள்ல பிரம்மா சிருஷ்டி பண்றேன் இருக்கு புராணங்கள்லயே, நம்ம புராணங்கள்லயே பிரம்மா சிருஷ்டி பண்றாருன்றது. அப்ப பெருமாள் காரணமா பிரம்மா காரணமா அப்படின்னா அந்த பிரம்மாவுக்குள்ளேயும் அந்தரியாமையா இருந்து பெருமாள் தான் சங்கல்பத்தினால எல்லாத்தையும் நடத்தி வைக்கிறானாம், அதனால பெருமாள் தான் காரணம், பிரம்மா ஒரு உள் காரணம் அப்படின்னு வச்சுக்கோங்க. பிரம்மாவை இல்லைன்னு சொல்லல, ஆனா அவர் தனிப்பட்ட முறையில அவர் வந்து சிருஷ்டி பண்ண முடியாது, தனிப்பட்ட பிரம்மா சிருஷ்டி பண்ணல தனிப்பட்ட சிவன் சம்ஹாரம் பண்ணல முடியாத வளால, பெருமாள் தான் உள்ள இருந்து பண்ணி வைக்கிற அவாள், அதனால சர்வத்துக்கும் காரணம் பெருமாளுடைய சங்கல்பம் தான், அதுதான் முனியே அப்படின்னு முதல்ல போட்டது. முனியே நான் முகனே, அதான் பரமாத்மா உபாதான காரணம் பரமாத்மா நிமித்த காரணங்கள்லாம் சர்ச்சை பண்ணும்போது சுவாமி தேசியன் அழகா சொல்ற, பெருமாள் இப்படி நிமித்த காரணம் அப்படின்னா பிரம்மாதான காரணம்னா இந்த பிரம்மாவத்துக்குள் நிமித்த காரணமான பிரம்மாவுக்குள்ள அந்தரியாமை இருக்க அப்படின்னா அவரும் நிமித்த காரணம் அப்படின்னு, அந்த மாதிரி நிமித்த காரணம்னா அவர் தான் பண்ணி வைக்கிறாருன்னு அர்த்தம். என் பொல்லா கனிவாய் தாமரை கண் கருமாணிக்கமே என் கல்வாம், பொல்லா கனிவாய் தாமரை கண் கருமாணிக்கமே, எம்பெருமானுடைய திருமையினை அழகு தாமரை கண் உடையவன் பொல்லாத அப்படின்னா துளை போடாத, அதாவது எம்பெருமான் கருமாணிக்கமும் இல்லையோ அது துளையே போடாத கருமாணிக்கமா, யாரும் உபயோகப்படுத்தாத அப்படின்னு அர்த்தம், துளையாமையாலே ஒருவராலும் உபயோகிக்கப்படாமல் நித்திய அபினவமாய் இருக்குமதான, அப்படி ரத்தத்தை ஒருத்தன் எடுத்தான்னு வச்சுக்கோங்க பட்டுன்னு துளை போட்டு அது கருத்துல மாட்டிப்பான், அப்படி இல்லாமல் யாரும் உபயோகிக்காமல் பத்திரமா இருக்கக்கூடியது. அது போல தாமரை கண் வேணும், தாமரை கனிவே தாமரை கண் வேற இருக்கான், அந்த கருமாணிக்கத்துக்கு ஒரு தாமரை கண் இருந்தா எப்படி இருக்கும், அந்த மாதிரி எம்பெருமானுடைய தீமையின் இருக்கும், கருமாணிக்க மலை மேல் சொல்ற மாதிரி ஆழ்வார் சொன்ன மாதிரியா, எம் பொல்லாக்கனிவாய் தாமரை கண் கருமாணிக்கமே, ஒரு கருமாணிக்க மலைக்கு தாமரை பூ போத்தா போலே அப்படி இருக்கான் எம்பெருமானுடைய திருமேனி. என் பொல்லாக்கனிவாய் தாமரை கண் கருமாணிக்கமே என் கல்வா என்ன என்னுடைய அப்படின்னு அர்த்தம், எனக்கு போக்கியமான திவ்யமங்கள விக்கிரகத்தை சொல்றார் இங்கே முனியே, அது திவ்ய ஆத்மஸ்வரூபத்தை சொல்லுகிறது. என் பொல்லாக்கனிவாய் தாமரை கண் கருமாணிக்கமே, இது திவ்ய மங்கள விக்கிரகத்தை சொல்லுகிறது. முனியே நான் முகனே முக்கண்ணப்பா அப்படிங்கிறதுல ஆத்மஸ்வரூபம், ஏன்னா ஆத்மஸ்வரூபம் தான் சங்கல்பம் பண்ணிட்டு, ஆத்மஸ்வரூபம் தான் அந்தரியாமையா இருக்கு, ஆத்மஸ்வரூபம் தான் அந்தரியாமையா இருந்து சிருஷ்டி சம்ஹாரங்களை பண்றது. என் பொல்லாக்கனிவாய் தாமரை கண் கருமாணிக்கமே, இதெல்லாம் பரமாத்மாவுடைய திருமேனி, அந்த திருமையை நீ சொல்றது. அப்ப ஆழ்வாரை பார்த்து கேட்கிறேன், இந்த ஆத்மஸ்வரூபத்தை சொல்றே திருமையை நீ சொல்றேன், இந்த ரெண்டுல நமக்கு எது ரொம்ப பிடிச்சிருக்கு, ஆத்மஸ்வரூபம் பிடிச்சிருக்கா திருமையை நீ பிடிச்சிருக்கா, இது நல்ல கேள்வி, யோகிகள்கிட்ட கூட இந்த கேள்வி கேட்கலாம். என்ன கேட்டா ஆத்மஸ்வரூபம் இருக்கோ எம்பெருமானுடைய ஆத்மஸ்வரூபம் அது ஆனந்த ஸ்வரூபம், அது எல்லாருக்கும் ஆனந்தமயமாவே இருக்கும், ஆனந்தம் பிரம்மணோ வித்வான் அப்படின்னு ஆனந்தமயமா இருக்கும் அது,
அப்ப அது படிச்சிருக்கா? இல்ல எம்பெருமானுடைய திருமையை நீர் கொல்லியோ, அது ரொம்ப அத்தியுதமாக இருக்கும், அதிப்பிரியமாக இருக்கும். ரூபம் எது அத்தியுதம் அப்படின்னு ஆளவந்தார் சாதிக்கிற. தத்தோபி தத் பிரியதனம் சாந்தானந்த மகா விபூதி பரம் நிகழ்வுக்கு ஆன்சர் இந்த ஸ்லோகம்லாம் இருக்கு. அப்ப வினோடைய திருமையை நீர் கொள்ளும், அதுவும் அத்தியுதமா இருக்கு, ஆச்சரியமா இருக்கு, அதுவும் ஆனந்தமயமா தான் இருக்கு. இந்த ரெண்டுல எது பிடிக்கும்? அதுக்குதான் ஆழ்வார் சொல்றார், என் பொல்லா கருவாய், எனக்கு பிடிச்சதான எனக்கு போக்கியமான திருமையை நீயே அப்படிங்குற அந்த ஆத்மஸ்வரூபம் இருக்குன்னாலும் அதை காட்டிலும் எனக்கு பரம போக்கியமா இருக்கக்கூடியது எம்பெருமானுடைய திருமையணி தான் அப்படிங்கிறத காமிக்கிறார். இதுதான் நிறைய பேர் நிர்தாரணம் பண்ணியிருக்கான். சுவாமி தேசியன் சொல்ற ஸ்வரூபாத்து சுவாமினோ ரூபம் உபாதேய தமம் விதுகு அப்படின்னு, எம்பெருமானுடைய ஆத்மஸ்வரூபத்தை காட்டிலும் அவனுடைய திருமையணியும் ரொம்ப அழகு, அது நமக்கெல்லாம் ஆசிரிக்க ஏற்றது அப்படின்னே சொல்ற. சுரூபத்தை பத்தி உபநிடத்துல ஓரளவு புரியும், அவ்வளவுதான். அது ஆனந்தம் தான், ஏன்னா பெருமாள் தான் நமக்கு எல்லாம் கொடுக்கிறார், நம்ம சிருஷ்டிக்கிறார், ரட்சிக்கிறார், எல்லாம் தெரிஞ்சா ஆனந்தமா இருக்கும். ஆனா திவ்யமங்கல விக்கிரகம் நேர சேவிக்கும் போது அது உபாதேய தமம், இது நம்ம கட்டா அதை எடுத்துட்டு இல்லாம அதை நம்ம மாத்துக்கு கொண்டு போயிடலாமான்னு தோணும் இந்த திவ்யமங்கல விக்கிரகத்தை. அப்ப திவ்யமங்கல விக்கிரகத்தை காமிச்சு பெருமாள் என்ன பண்றாருன்னு கேட்டானா, என் கல்வா, என்னையே அபகரித்த என் கல்வா அப்படின்னு, உன் வடிவழிகை காட்டி என்னை அபகரித்தவனே அப்படின்னு. அப்ப பெரிய கல்வன்பானி, நான் தான் பெரிய திருடனா, எனக்கு மேல திருடன், நான் உன்னுடையதான இந்த ஆத்மாவை என்னுடையது அப்படின்னு நினைச்சுட்டு இருந்தேன், நீ எனக்கே தெரியாமல் என்னுடைய ஆத்மாவை நீ அபகரிச்சு வச்சுட்ட, நான் ஒரு அபகாரம் பண்ண, நீ ஒரு அபகாரம் பண்ண, நான் என்ன பண்ணேன்னு கேட்டானா, உன்னுடைய ஆத்மாவை நான் கஷ்டப்பட்டு என்னுடையதுன்னு சாதிச்சுட்டேன், நீ என்ன பண்ணேன்னு கேட்டா உன் சௌந்தரியத்தை காமிச்சு ஆஹா அப்படின்னு நான் கண்ணுமூடி இருக்கும்போது என் ஆத்மாவை நீ எடுத்துக்கொண்டு போயிட்டேன். அதனால் நீ என் கல்வா அப்படின்னா என்ன அர்த்தம்? எனக்கு பிடிச்சதான கல்வா அப்படின்னு ஒரு அர்த்தம், இங்க அந்த அர்த்தம் சொல்லிக்கல, என்னையே அபகரித்த கல்வனே, என் கல்வானா என்ன, என் திருடன் என்ன, அதாவது என்ன கேட்டானா, சங்கிலி திருடன் தான், சங்கிலி திருடன் அவன் சங்கிலி எடுப்பான், மணிப்பரிசு திருடன் அப்படிங்கிறவன் மணிப்பரிசு எடுப்பான், இந்த பெருமாளை என்ன திருடர் அப்படின்னா என் கல்வன் அவன், ஏன்னா என்ன எடுத்துட்டார், சங்கிலி திருடன் மாதிரி என்னை அபகரித்தான் அப்படின்னாலே என் கல்வன் அப்படின்னு தாற்பயம். இதுதான் என் கல்வா, என்னை அபகரித்தவனே, என்னுடைய கல்வனே அப்படின்னு சாக்ஷா சுவாமி சாதிக்கிற. இங்க முனியே நான் முகனே முக்கண்ணப்பா, என் பொல்லா கனிவாய், தாமரைக்கண் கருமாணிக்கமே என் கல்வா, மகா சோரனா, என்னையும் கூட அபகரித்தாய், நானே பெரிய கல்வன், பெரிய திருடன், என்ன கூட அபகரிச்ச, தனியே ஆறு உயிரே, தனியா இருக்கக்கூடிய எனக்கு ஆறு உயிரே அப்படின்னு, எனக்கு பிராணனாக இருப்பவனே, எப்படியெல்லாம் எனக்கு பிராணன், நாட்டா இருக்கு பிராணன் அப்படின்னா, அவளை என்ன சொல்லு, நாட்டா இருக்கு அன்னபானங்கள், நமக்கு உயிர் எங்க அப்படின்னு கேட்டா, அவளுக்கு ஆகாரத்தை உயிர், தீர்த்தத்துல உயிர், எனக்கு எம்பெருமான் தான் உயிர், என் தலைமிசையாய் வந்துட்டு இனி நான் போகலட்டேன், என் தலைமிசையாய் அப்படின்னா எனக்கு ரொம்ப அதிகமானவனாயின்னு அர்த்தம், தலையினாலும் மேலன்னு அர்த்தம், உயர்ந்தி மிசைனாலும் உயர்த்தின்னு அர்த்தம், இப்ப மேல்மேலும் உயர்ந்ததாக பரிபூர்ணமாக அப்படின்னு தாற்பயம், அத்தியந்தம் அதிகமாக அதிகமாக பரிபூர்ணமாக, தலையினாலே மேலே அர்த்தம், மிசைனாலும் மேலே அர்த்தம், மேல் மேல அப்படின்னு அர்த்தம், அப்ப அதிக அதிகமாகனு அர்த்தம், அப்ப பரிபூர்ணமாக வந்து தனியே நாறுகிறே, என் தலைமிசையாய் வந்துட்டு இனி நான் போகலட்டேன், என் நெஞ்சிலே மிகவும் பரிபூர்ணமாக வந்திருக்கிறாயே, இனி நான் உன்னை போகவிட மாட்டேன், ஒன்றும் மாயம் செய்ய என்னையே ஒரு மாயம் செய்யாத, முன்ன மாதிரி என்ன மாயம் செய்து மயக்காதே, நீ பெருமானே உன்னுடைய சௌந்தர்யாதி கல்யாண குணங்களை எல்லாம் காண்பித்து என்னை மயக்க விடாதே, மோட்சம் கொடுத்தால் தவிர உன்னை நான் விடமாட்டேன் அப்படின்னு சாதிக்கிறேன். பிள்ளாண்டை சீசித்தி பார்க்கலாம், நிகர போன நிர்மாணத்திரான சம்ஹரணாதி நீலனாய், நிரவதிக சௌந்தரிய சௌகுமாரிய லாவண்ய யௌவனாதி அபரிமித உதார குண சாகரனாயிருந்த, முதல் வரிக்கு அர்த்தம் தான் முடிய நான் முகனே முக்கன் அப்பாங்கிறதுக்கு அர்த்தம் தான், நிகில புவன நிர்மாண திராண சம்ஹரணாதி லீலனாய், எல்லா உலகத்தையும் படைத்து ரட்சித்து அழித்தவன். ரெண்டாவது வரி எம்பெருமானுடைய திருமேனியை சொல்றது இல்லையா, அதுக்கு தாற்பயம்,
நிரவதிக சௌந்தரிய சௌகுமாரிய லாவண்ய யௌவனாதி அபரிமித உதார குண சாகரனாயிருந்த உன்னுடைய சௌந்தர்யாதி குணங்களை காட்டி என்னை தோற்பித்து அடிமையாக்கி எனக்கு ஒருவருக்கும் உன்னுடைய குணங்களையே தாரகமாக்கி எனக்கு உன் குணங்கள் தான் உயிர், அதெல்லாம் நான் உயிர் தெரிவிக்க மாட்டேங்கிற மாதிரி ஆக்கி என் நெஞ்சினறிய புகுந்திருந்த உன்னை இனி நான் போகவிட்டேன். இனி பண்டு போலே உன்னுடைய குணச்சேஷ்டிதங்களை என் நெஞ்சிலே காட்டி வஞ்சித்து என்னை ஒன்றும் மறப்பிக்க ஒண்ணாது. இனி மெய்யே வந்து கலந்துருள வேணும், இனி உண்மையா வந்து கலந்துருளணும், உன்னபடியே ஏமாத்திட்டு போகக்கூடாது என்று என்று கொண்டு தம்முடைய அபேட்சிதம் செய்தல்லது எம்பெருமானுக்கு திருநாட்டிலும் கூட இருக்க ஒண்ணாது ஒருபடி பெரிய ஆர்த்தியோடு பெரும் கூப்பாடாக கூப்பிடுகிறார். நான் கேட்டது செய்யாட்டா எம்பெருமானுகளும் இருக்க முடியாது. அந்த மாதிரி பெரிய ஆர்த்தியோடு கூட பெரும் கூப்பாடாக இப்போ ஆழ்வார் எம்பெருமானை கூப்பிடுகிறார். தனியேன் ஆறுயிரே என் தலைமை செய்யாய் வந்துட்டு இனி நான் போகலுட்டேன், ஒன்றும் மாயம் செய்ய என்னையே அப்படின்னு. இப்ப அதனால இந்த திருவாமையில என்ன குணத்தை சொல்கிறார் அப்படின்னா, முக்தேஹே தாத்தா அனுபவ்யா ஹரிஹி இதி சடஜித் தர்சயன் முக்திமாபா. ஆழ்வார் எனக்கு முக்தி கொடுத்தாலே தவிர உன்னை விடமாட்டேன்னு சொல்றாரு. அப்ப கடைசியில பெருமான் முக்தி கொடுக்கிறார்னு வருது, கடைசியில வரப்போறது. அதனால முக்தேகே தாத்தா முக்தியை கொடுப்போன் எம்பெருமான் அப்படிங்கிற ஒரு முக்கியமான விஷயத்தை ஆழ்வார் இந்த திருவாயில சொல்றாரா. பிரம்மே சாந்த பிரவேசாது ஜலநிஜிதையா சந்நிரோத்தவிய பாவாது திவ்யஸ்ரீ விக்கிரகத்வாது அகிலதனுதையா அதிருப்த பீயூஷ பாவாது பத்மா பந்துத்த பூமியுத்தரண கரணத புண்ணிய பாபே சித்ருத்வாத் முக்தேர் தாத்தா அனுபவ்யஹ ஹரிரிதி சடஜித் தர்சயன் முக்தி மாப மோக்ஷம் தருவோன் எம்பெருமான். பிரம்மேசாந்த பிரவேசாத் பிரம்மாவுக்கும் சிவனுக்கும் உள்ள அந்த பிரவேசம் பண்ணி சிருஷ்டி ஸ்திதி எல்லாம் பண்ற ரக்ஷங்கள்லாம் பண்றவன். அதனால எல்லாத்தையும் பண்றவன் தான். யாரு எப்பவுமே வேதத்தில் ஒரு விஷயம் இருக்கு, யார் மோட்சம் கொடுப்பா அப்படின்னா, யார் ஜெகத்தை சிருஷ்டிக்கிறாளோ, யார் ரக்ஷணம் பண்றாளோ, யார் சம்ஹாரம் பண்றாளோ அவன் தான் மோட்சம் கொடுப்பான். ஒன்னொன்றுக்கும் ஒரு ஆள் கிடையாது, எல்லாம் சேர்த்து மொத்தமா ஒருத்தர் தான், அதுதான் பிரம்ம அப்படின்னு முடிச்சிருக்கு வேதம். இமான் பூதானி ஜாயந்தே ஏன் ஜாதானி ஜீவந்தி எத்தையன் தபிதம் விசந்தி. அர்த்தம் சொல்லுது, அப்படிதான் அர்த்தம் சொல்லிருக்கா. யார் சிருஷ்டிக்கிறானோ அவன் தான் ரட்சிப்பான், யார் ரட்சிக்கிறானோ யார் சிருஷ்டிக்கிறானோ அவன் தான் சம்ஹாரம் பண்ணுவான். நடுவுல பிரம்மா சிவனை வச்சதெல்லாம் அவள்லாம் உள்ளுக்குள்ள கருவிகளா இருக்கா, அவ்வளவுதான், அவளை கொண்டு பண்ற, ஆனா பெருமாள் தான் பண்ற. அதனால மோட்சத்தை கொடுப்போன் எம்பெருமான் தான் அப்படின்னு ஆழ்வார் சொல்றாதான். ஏன்னு கேட்டான், முதல் பாசத்துல என்ன சொல்றான்னா, சிருஷ்டி ஸ்திதி சம்ஹாரம் பண்றான் யாரு, அவன் தானே. இப்ப அவன் தானே மோட்சம் கொண்டு வந்ததுக்கும் ஒவ்வொரு ஆளா என்ன, மோட்சத்தை கொடுக்கறதுக்கும் வேற ஒருத்தர் ஒருவரா என்ன. காரணம் துத்தேயா, யார் காரணமோ ஜெகத் காரணமோ அவனை தான் தியானம் பண்ணணும், அவன் தான் பலன் கொடுப்பான்னு வேதம் ஸ்பஷ்டமா சொல்றது. அதனாலே அப்படிப்பட்ட எம்பெருமான் தான் முக்தேகே தாத்தா முக்தியை கொடுப்பான் அப்படிங்கிற விஷயத்தை ஆழ்வார் இங்கே அருளி செய்கிறார். இது இரண்டாவது பாசுரத்திலிருந்து நம்ம அடுத்த காலக்ஷேபத்துல பார்க்கலாம். ஆழ்வார் எம்பெருமான் அவர் தேசிகன் திருவடிகளே சரணம்.